வணக்கம் தினமல ரிவியூஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு லிஃப்ட் இந்த படம் வந்து டேரக்ட்டாக ஓடிட்டியில் ரிலீஸ் ஆகுது ஆட்ஸெல்லாம் கண்டிப்பாக நீங்களா வந்து வீட்டிலேயே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற சந்தேகமே கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹாரர் படம் தமிழில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோ வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் மாட்டிக்கிறாங்க அப்படி ஆஃபீஸில் போது அங்கே அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அது இவங்களை வந்து பயங்கரமாக பயம் படுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமானுஷமான விஷயங்கள் இவங்களை சாகடிக்க வந்தது கடைசியில் நம்மளுடைய ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு போகிறாங்களாம் அந்த அமானுஷ் விசேஷமான விஷயங்கள்லாம் எதனால் நடந்தது இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் மூலிமா சொல்ல வர ஒரு சூப்பரான கதை தான் இந்த லிஃப்ட் அதை தாண்டி இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்துடைய சினிமோடகிராஃபி மியூசிக் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் எதனால் இது மூணு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யுவாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் மைக்கிலாக இருக்கட்டும் இதை தாண்டி எடிட்டர் மதனாக இருக்கட்டும் மூணு பேருமே அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப அழகாக பண்ணுறதுனால தான் படமாக நம்ம உட்காந்து பார்க்கும்போது ஒரு ஒரு சீக்வன்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா இந்த படத்தில் நிறைய இடங்களில் டைலாக்ஸ் அப்படின்றதே கிடையாது மூமெண்ட்ஸில் தான் இருக்கும் போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான ஹாரர் படங்கள் ஜெயிக்கும் அதனால் இவங்க மூணு பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வரப்பிரசாத் சார் டேரக்டர் அவர் அவர் கண்டிப்பாக வரம் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு நான் ஏன்னா ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு ஹிட்டான படமாக கொடுக்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தை அந்த ஒரு வித்தை அவர் கரெக்டாக பிடிச்சி அதுவும் ஹாரர் ஹேண்டில் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் ப்ளே உள்ள ஒரு படமாக அமைச்சு தந்திருக்கார் அப்படின்றதல சந்தேகமே கிடையாது முக்கியமாக நிறைய இடங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயம்னா இன்ட்ரோல் ப்ளாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு கட்டத்து மேலே இந்த இடத்துல இன்ட்ரோல் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் போனோம் அந்த இடத்துல இன்ட்ரோலாக வேற ஒரு இடத்துல அது வச்சது அந்த மாதிரியான நிறைய இடங்களில் நம்ம யோசிக்காத ஒரு சில விஷயங்களை யோசித்து அதை சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு அது பர்சனலாக பிடிச்சிருந்தது அதே மாதிரி நம்மளுடைய சினிமனோகிராஃபர் யுவா அவர் வந்து ஒரு இடத்துல வந்து கவின் அவர் அப்படி நேராக நடந்து போயிட்டே இருப்பார் ஒரு இடத்துல அப்படி கேமரா இப்படி வந்து அப்படி லைட்டாக அப்படி சுற்றும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அது ஒரு நார்மலான சீக்வன்ஸை அவர் யோசித்து அவர் மைண்ட்லேருந்து அது எலிவேட் பண்ணி தரதுலாம் வந்து பயங்கரமாக இருந்தது மாதிரி மியூசிக் டைரக்டரும் மைக்கிள் அவர்களும் பயங்கரம் பண்ணிந்தார் ஒரு மாதிரி திக் நிமிடங்களாக தான் இருந்தது எடிட்டரும் வந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு சூப்பராக ஷார்ப்பாக கட் பண்ணணும் மாதிரி முக்கியமாக அந்த ஃப்ளேஷ்பேக் போர்ஷன் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக தெரிவிச்சு வச்சிருந்தாரு அந்த தெரிஞ்சு வச்சதுனால அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த அப்படின்றத முக்கியமான விஷயம் கவின் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராக இருந்தது அதில் எந்த மாச சந்தேகமே கிடையாது அமிர்தா அவர்களோட ஆக்டிங் இந்த படத்தில் அருமையாக இருந்தது அதுவும் எந்த விதமான சந்தேகமே கிடையாது இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குறீங்களா அது வந்து ஆஃபீஸில் ஒரு மூணு பேரை சாவடிச்சிது ஆனால் இந்த ஒரு ரெண்டு பேர் அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை மட்டும் நல்லா டிலே பண்ணி வச்சு ஓட விட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பண்ண வச்சு அதுக்கப்புறமா விஷயத்தை சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்றது தான் எனக்கு தெரில நார்மலாக இந்த மாதிரியான ஹாரர் படங்கள் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு விஷயத்தை கலட்டி வச்சிடணும் அதை பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அது ஒரு ஆரோர் தெரியப்படம் அது ஒரு ஃபேண்டஸிக்குள்ளே வந்துடுது அதனால் நீ அதெல்லாம் மறந்துடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது இருந்தாலும் நமக்குள்ளே அது யோசிக்கிட்டே இருக்குது ஏன் இதை மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அது தான் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்த்தேன் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி இன்னொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவின் அவர்கள் ஒரு இடத்துல வந்து தளபதி விஜய் சார் மாதிரி நடிச்சிருந்தார் அது வரைக்கும் நல்லா நடிச்சிருந்தார் அந்த ஒரு இடத்துல மட்டும் எதுக்கு திடீர்னு விஜய் சார் மாதிரி அப்படின்றது தெரியல பட் அதை தாண்டி அவருக்குள்ளேருந்து வந்ததா அப்படின்றதும் புரியல ஏன்னா ஒரு சில பேருக்கு இப்போ நாமளே ஒரு விஷயம் பண்ணுறனாலும் நம்மளை பார்த்து ரசித்த விஷயங்கள் நம்ம உள்ள திருதுப்புன்னு வந்துடும் அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது அந்த மாதிரி அவருக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த வாட்டிலேருந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாருனா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது நீங்கள் லிஃப்ட் படம் பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு சூப்பரான படமா இருந்து அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதே டடாபாபு சிங்கா பிரவீன் கேஎஸ் பாய்